இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. இந்த உதிரி நாட்கள் அதில் ஒரு 3 நாள் இதில் ஒரு 2 நாள்லாம் விட்டுடுங்க. இந்த 30 நாட்களில் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது வந்து உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, இந்த 30 நாளில் நான் வந்து இதுக்கு முன்னாடியே நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க நல்லா ரிவிஷன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 30 நாளில் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது வந்து இந்த எக்ஸாமோட பேட்டர்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 30 நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு சமம். ஏன்னா ஒரு நாளில் அவ்வளோ படிக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் இல்லைங்களா, என்ட்ரி லெவல் எக்ஸாம்ங்கிறதுனால இதோடைய பேப்பர் வந்து எப்போதுமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒன் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து அசசன்ட்ரேஷனும் வரும். ஆனால் இது ஒரு கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 10th லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் குரூப் 2 எழுதிட்டு நிறையா வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்கல, அதனால் வந்து இதெல்லாம் வெளியிலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்ச் டு இன்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கலைன்னா இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணவே முடியாது. நான் வேணால் நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் அதாவது பார்த்திங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இன்ச் பை இன்ச் சிலபஸை ஸ்கூல் புக்கை நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் ஸ்கூல் புக்கை படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. அதனால் ஸ்கூல் புக்குங்கிறது மஸ்ட். சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. 6th டென்த்து வரைக்கும் இருக்கிற எல்லா ஜியாகிரஃபியும் எல்லா இதையும் படிக்கவே தேவையில்லை. அதுபோல் சில பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அது வேஸ்ட்டு. ஏன்னா அதுலேருந்து வந்தாலும் 1-2 கேள்வி தான் வரும். அந்த 1-2 கேள்வியும் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளோ படித்தவங்களால் நிச்சயமாக அதை ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் போகும். இந்த 30 நாளில் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டே ஆகணும். டெஸ்ட்டு போடாமல் படிச்சுக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக மிகமே குறைவு. ஓகேங்களா, இதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஓகேங்களா, டெஸ்ட்டு வந்து எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பாஸ் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ரீசன். ஓகேங்களா, அதுபோல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லோரும் சொல்கிறது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு என்ன அதை மட்டும் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா, மற்ற இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இப்போ குப்தர்கள் இருக்காங்க, குப்தர்களில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க, அதை ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது. ஓகேங்களா, ஏன்னா அதே பேட்டர்னில் மாற்றி அப்படியே கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா, இப்போது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ குரூப் 2 கூட கேட்டிருந்தாங்க பாருங்கள், அப்துல் லத்தீஃப் அப்படிங்கிறது. அதுபோல் வித்தியாசமான கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரிலீஜியஸ் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் இதை பற்றி தொடர்ச்சியாக கேள்வி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் தொடர்ச்சியாக கேள்வி வர்ற செஷன்லாம் குறித்து வச்சுக்கிங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த ஒரு 10 வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுபோல் குறித்து வைக்கிறது, எழுதி வைக்கிறது, உங்களுக்கு மறந்துடுங்கிற விஷயங்கள்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் இப்போ தான் பண்ண முடியும். நம்ம ஒரு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ஜூலை 1st வீக்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பெருசாக எழுதுகிற ஒரு வழக்கம் இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் முதலே படித்தது தான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுற தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, புதுசாக எதையும் தேட ஏற்பங்க இருக்காது. அதனால் இந்த ஒரு 10 ஓரளவுக்கு நீங்கள் புதுசாகவே நீங்கள் ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ எது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ, எது இதெல்லாம் எந்த செஷன்லாம் நீங்கள் இன்னும் நான் படிக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணுங்கள். நிச்சயமாக பண்ணால் வெற்றிக்கான இது வந்து அதிகம். ஓகேங்களா, சரி. அப்போது நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நிச்சயமாக இது வந்து ரொம்ப பெரிய காம்படிஷனான எக்ஸாம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. இந்த ஒரு எக்ஸாமுங்கிறது வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் இதோட காம்படிஷன் லெவலும் அதிகம். லெவல்னால் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு மார்க்கில் வந்து 2000 பேர் 3000 பேர் நிற்பாங்க. ஓகேங்களா, அதுபோல் ஒரு காம்படிட்டிவான எக்ஸாம். அந்த கொரோனா பீரியடை 2 எக்ஸாம் இல்லைங்கிறதும் ரொம்ப வெறித்தனமாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த எக்ஸாமோட லெவல் அதிகம். நிச்சயமாக கட் ஆஃபும் இதோட லெவலும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் சிரத்தை எடுத்து அதிகமான மார்க் எடுக்கிற அளவுக்கு படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓவராலாக சாதாரணமாக நீங்கள் இந்த எக்ஸாமை
அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து தோல்வி தான் முடியும். அப்படிப்பட்ட எக்ஸாம் இது ரொம்ப ஒரு ஸ்லிப், ஒரே ஒரு ஸ்லிப் ஆனால் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு மார்க் எடுத்திருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுரும் இந்த எக்ஸாமை. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான எக்ஸாம்லே நம்ம குரூப் 4 தான். ஏன்னா மற்ற எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்தால் கூட போதும். இப்போ குரூப் 2லாம் எழுதினீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு அந்த படியை தாண்டிட்டீங்கன்னா போதும், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இது அப்படி கிடையாது, இது கொஞ்சம் ஸ்லீப் ஆனால் அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அதை புரிஞ்சுக்கிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.